தமிழகத்தில் கருப்பு பூஞ்சை நோயால் இதுவரை 400 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ கல்வி இயக்குநர் நாராயணபாபு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கண் மூக்கு மூளையில் ஏற்படும் பாதிப்புகளே கருப்பு பூஞ்சை நோய்க்கான அறிகுறிகள் எனவும், கொரோனா தொற்று வருவதற்கு முன்பே கருப்பு பூஞ்சை பாதிப்பு இருக்கிறது, இது புதிய நோய் அல்ல எனவும் தெரிவித்தார். தமிழக அரசின் குழுவில் உள்ள இஎன்டி வல்லுநர் மோகன் காமேஸ்வரன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கருப்பு பூஞ்சையால் பாதிக்கப்பட்டவர்களில் 75% பேர் கொரோனாவில் இருந்து குணமடைந்தவர்களே என தெரிவித்தார். தமிழகத்தை பொறுத்தவரையில் கருப்பு பூஞ்சை நோயால் அரசு மருத்துவமனைகளில் 196 பேரும் தனியார் மருத்துவமனைகளில் 204 பேரும் பாதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நோய் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு பரவாது என்பதால் அச்சம் தேவையில்லை எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனா்.